இரவு உணவு 6:30 to 7 o'clock முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இன்டர்மிடன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் பெரிய பெரிய அளவுல சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது. அதெல்லாம் ரொம்ப முக்கியமானதான். விஷயசூட் யூனிவர்சிட்டி வந்து அதை பற்றி ஆய்ந்து பாஸ்டர்ல அறிக்கைகளா கொடுத்துட்டு இருக்கிறான். ஆமா, இன்டர்மிடன்ட் ஃபாஸ்டிங் வந்து நல்ல லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் வந்து குறைக்குது, ஸ்லீப் அப்னியாவை சரி செய்கிறது, புற்றுநோய் வருவதற்கான தாக்கத்தை குறைக்குதுன்னு எம்ஐடி பாஸ்டன்லயும் மேயோ கிளினிக்லயும் சொல்லிட்டே இருக்காங்க. எம்ஐடி பாஸ்டன் மேயோ கிளினிக் மட்டும் சொல்லல, சித்த மருத்துவம் சொல்லியிருக்கு. ஒரு மாலை 6 o'clock சூரியன் அடைஞ்சதுக்கு அப்புறம் 6:30 மேல அதுக்கு சாப்பிடாதா, 6:30 போதும் சாப்பாடுன்னு பல வருஷமா நம்ம இருந்தது. ஆனா இன்னைக்கு 11:30 போய் சாப்பிடறோம். சப்பர்னு 2 o'clock மலேசியால சாப்பிடுறாங்க. நிறைய இரவு விருந்து அப்படின்னாலே 9 o'clock எல்லா நண்பர்களும் கூடி 9:00 to 10:30 வரைக்கும் பட்டர் நான் தந்தூரி இது, அதுக்கப்புறம் அதுக்கு நல்ல எண்ணெயில வச்ச தொடுகிரிகள் இப்படி எல்லாம் சாப்பிட்டு 12 o'clock நல்லா சாப்பிட்டுட்டு வந்து எப்படி உறக்கம் சரியா இருக்கும். இரவு உணவுங்கிறது ஒரு 6:30 to 7 o'clock சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில 8:30 வரைக்கும் வயிற்றுல எதுவும் போடாதேங்கிறான். அது ஒரு ஃபாஸ்டிங்ல ஒரு 12 o'clock ஃபாஸ்டிங், 16 o'clock ஃபாஸ்டிங், 16 o'clock ஃபாஸ்டிங், இதை வச்சே எடையை குறைப்பவர்களும் சர்க்கரை கட்டுப்பாட்டில் கொள்பவர்களும் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கடிகளை கட்டுப்படுத்துறவங்களும் அதிகம் இருக்காங்க. எந்த மருத்துவமும் இல்லை உணவுல மட்டும் ஃபாஸ்டிங்லயே. இது சொல்றதுனால கூட சொல்ல நிறைய ஃபாஸ்டிங்ஸ். நம்ம இந்த பட்டினி கிடத்தல்ங்கிறது ஒரு வித மருத்துவ முறை, இது சித்த மருத்துவமும் வலியுறுத்தி சொல்லுது. அதாவது அற்றே சுரத்திற்கு அன்னத்தை காட்டாதேங்கிறான். உனக்கு சுரம் ரொம்ப அடிக்கினா நீ வந்து ரொம்ப எளிய ஒரு கஞ்சி அப்படிதான் சாப்பிடணும், நீ வந்து எளிய சாப்பாடு சாப்பிட. அதே மாதிரி கரெக்டா ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம உடலை வந்து நல்ல பட்டினி கிடத்தல் நல்ல வந்து அவங்க இறை வழிபாடு இருக்கிறவங்க இறைவனோட சேர்ந்து வச்சு நான் அதுக்காக நான் ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் 10 நாளைக்கு ஒரு கேள்வி இருக்கேன்னா அவங்க இருந்து போடும். உடல் நலத்திற்காக நம்ம உடலை வந்து காய விடுதல், பட்டினி கிடத்தல், காய்தல் இது வந்து ஒரு மிகப்பெரிய மருத்துவ முறையாகத்தான் சொல்லியிருக்கு. அதுல இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஒன்று.